வந்து நம்ம சிட்டி டூர் கிளம்பிட்டோம். இப்ப இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பிளேஸ் இருக்கு இந்த சிட்டியா சுத்தியே, இந்த டிஸ்ட்ரிக்ட் ஒன் சுத்தியே. இங்க பாத்தீங்கன்னா சிட்டி சென்டர் இது. ஸோ எல்லாம் இங்க இருக்க பக்கத்து பக்கத்து பிளேசஸ் எல்லாமே 4 to 5 minutes ரேஞ்சில் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்க இருக்க பிளேஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு 6:30 க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னா, ஸோ நாங்க இன்னைக்கு எவ்வளோ கவர் பண்ண முடியும் அப்படிங்கறத பாக்கலாம். ஸோ வாங்க போலாம். ஸோ கிராப் புக் பண்ணியிருக்கோம். எப்பவுமே வந்து ஈஸியா வந்து டாக்ஸி அப்படின்னா சீப் அண்ட் பெஸ்ட் டாக்ஸின்னு பாத்தீங்கன்னா கிராப் தான். ஸோ அது போகிறதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள். மோட்டர் பைக் வந்து நீங்கள் கப்பல்ஸாக இருந்தால் ப்ரிஃபர் பண்ணலாம், பட் நாங்கள் 4 பேர்னால கொஞ்சம் இங்கே வந்து பயங்கர சேஃப், ஐ மீன் ரொம்ப ரேஷாக ட்ரைவ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால வந்து நாங்கள் கிராப் யூஸ் பண்ணிட்டோம். இப்போதான் பார்த்தீங்கன்னா வார் ரெமினன்ஸ் மியூசியம் ஓச்சிமின் சிட்டியில் இருக்குது. பார்த்தீங்கன்னா வியட்நாம் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. ஒரு டைமில் வந்து யூஎஸ்ஏக்கும் வியட்நாமுக்கும் வார் வந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏவை டிஃபீட் பண்ணி வியட்நாம் வந்து வின் பண்ணாங்க. ஸோ உலகமே திரும்பி பார்த்துச்சு, ஏன்னா யூஎஸ்ஏ வந்து அவ்வளோ பவர்ஃபுல் கண்ட்ரி. ஸோ சின்ன மேன் பவர்லேயும் சின்ன வெப்பன்ஸ்லேயும் ரொம்ப கம்மியான நாடு வியட்நாம். ஸோ அவங்க வந்து வின் பண்ணதுனால வந்து உலகமே இந்த வாரை பற்றி பேசிச்சு, திரும்பி பார்த்துச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் மியூசியமில் வந்து எப்படி இந்த வார் நடந்துச்சு, யாரெல்லாம் வந்து இந்த வின்னுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க, அந்த சோல்ஜர்ஸ் யூஸ் பண்ணது எல்லாமே, அந்த ஹிஸ்ட்ரி, அந்த வாரோட ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து இங்கே இருக்க வால்ஸில் பிக்சர்ஸ் மூலமாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த வாரை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா சூச்சி டனல்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் வந்துட்டு எப்படி இந்த வார் நடந்தது, எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, ஸோ என்னென்ன வார், ஃப்ரெஞ்சு, யூஎஸ்ஏ எல்லோரும் வந்து எப்படி வந்து சண்டை போட்டாங்கிறத அந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள். இது நீங்கள் பார்த்துட்ருக்க எல்லாமே வந்து ஒரிஜினல் வார் டைம்ல யூஸ் பண்ணது. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் லொகேஷன் வந்து இது ஜேட் எம்பரர் பக்கோடா. பக்கோடானா நம்ம சாப்பிட்ற பக்கோடா இல்லைங்க, எங்கள் டெம்பிள்ஸ் எல்லாம் வந்து பக்கோடான்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா சைனீஸ் டெம்பிள். ஸோ அந்த ஆர்கிடெக்சர், அந்த வெளியே அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சைனீஸோட டச் நல்லாவே தெரியும். மெயினாக குழந்தை இல்லாதவங்க வந்து இங்கே வந்து வந்து ப்ரே பண்ணால் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்குங்கிறது எங்கள் ஊரில் இருக்கவங்களோட நம்பிக்கை. அப்புறம் இங்கே நிறைய கேண்டில்ஸும் இருக்குது. ஸோ ஏதாவது விஷ் பண்ணி நீங்கள் அந்த கேண்டில் வந்து இது பண்ணிங்கன்னா அது நடக்கும் அப்படிங்கிறது எங்கள் வியட்நாமீஸ் பீப்புளோட பெரிய நம்பிக்கை. எல்லாராலையும் இங்கே வர முடியுமா அப்படின்னு தெரியல. ஸோ சாமி எங்கேயுமே கும்பிட்டுக்கோங்க. ஸோ இதுதாங்க சென்ட்ரல் போஸ்ட் ஆஃபீஸ் ஓச்சிமின். ஸோ இது வந்து ஃப்ரெஞ்ச் இது பில்ட் பண்ணது. இது பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இது வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் நினைச்சாங்க இதை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு. இது வந்து மெயினாக எதுக்கு பண்ணாங்க ஃப்ரெஞ்ச் அப்படின்னா, வியட்நாமை வந்து கம்யூனிகேஷனில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இதை வந்து பில்ட் பண்ணாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வேறு எங்கேயுமே கிடைக்காது, மக்கள் இங்கேருந்து மட்டும்தான் வாங்கிட்டு போக முடியும். ஸோ வேறு நாட்டிலேருந்து இந்த மக்களை யாராவது காண்டாக்ட் பண்ணாலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து தெரியணும், இந்த கவர்மெண்ட்டுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரெஞ்ச் வந்து இதை வந்து ஒரு கம்யூனிகேஷன் கண்ட்ரோல் பண்ணுற ஏரியாவாக இதை வந்து உபயோகப்படுத்தினாங்க. இதில் வந்து இந்த ஆர்கிடெக்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குது உள்ளே பார்க்கும்போதே. அதில் இது ஒரு முக்கியத்துவம் இருக்குது, அதாவது இதோட ஆர்கிடெக்ட், அதாவது இந்த போஸ்ட் ஆஃபீஸ் பில்ட் பண்ண ஆர்கிடெக்டும் ஈஃபில் டவரை பில்ட் பண்ண ஆர்கிடெக்டும் ஒருத்தர் தான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பயங்கரமாக, அந்த ஆர்கிடெக்சர் ஒர்க்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. காலத்தில் அந்த டைமில் யூஸ் பண்ண ஸ்டாம்ப் பேப்பர்ஸ், என்வெலப்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. அதே மாதிரி நிறைய சோவினியர்ஸும் வச்சுருந்தாங்க. ஞாபகார்த்தமாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஞாபகார்த்தத்துக்காக என்ன பண்ணுறோன்னா இங்கேருந்து வந்து ஒரு என்வெலப் வாங்கி எங்கள் இந்தியா வீட்டு அட்ரஸ்க்கு வந்து எழுதி அனுப்பலாம் அப்படின்னு. ஸோ நாங்கள் போகிறதுக்கும் போது ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். சும்மா ஒரு ஞாபகார்த்தமாக பண்ணலாம் அப்படின்னு. இப்போ நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ உள்ளே வந்து சும்மா கொஞ்சம் மணி மட்டும் வச்சுட்டு வியட்நாமீஸ் டாங் வச்சுட்டு நாங்கள் வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நான் போட்டுட்டா அவங்க வந்து பார்த்து அனுப்பிச்சிருவாங்க. எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்லாம் தெரியாதுங்க, வந்துடும். அதிகமாக போகிறதுக்கும் அது வரதுக்கும் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதை கான்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்க வியட்நாமீஸ் பீப்புள் பாத்தீங்கன்னா அவங்க ஆன்சஸ்டர்ஸ் எல்லாம் வந்து சாமியை நினைச்சு கும்பிட்டுருக்காங்க. ஸோ அவங்க ரிலீஜன் மூலமா கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கறதுனாலதான் இந்த மெயினா இந்த கேத்தட்ரல் சர்ச் வந்து பில்ட் பண்ணாங்க. அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு வந்து ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து டூரிஸ்ட் ஓப்பன் இல்லையா, ஸோ அதனால எங்களால உள்ள போய் பார்க்க முடியல. ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷன் சர்ச்ல இருந்து அப்படியே திரும்பி இந்த சைடு அப்படியே ஸ்ட்ரைட்டா நடந்து போனோம்னா நம்ம ஊரு மாரியம்மன் கோவில்.
அதையும் ஒரு வாட்டி பார்த்தலாம், ஓச்சி மின்ல கோயில் எப்படி இருக்குன்னு. கிராஸ் பண்ணல வா. வெளியே வந்து அப்புறம் கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்துகிட்டே வந்துட்டு இருந்தோம். அப்படியே என்னென்ன இருக்குது அப்படின்னு ரோட்ல அப்படியே சுற்றி பார்த்து வந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரத்துலேயே வந்து இந்த சென்ட்ரல் மார்க்கெட்டுக்கு வந்து வந்தோம். இது பார்த்திங்கன்னா ஒரு இன்டோர் மார்க்கெட், ஓச்சிமின்ல இருக்கிற ஒரு சின்ன இன்டோர் மார்க்கெட். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய க்ளோதிங்ஸு, எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ இங்கேயும் ஒரு குட்டி ஷாப்பிங்கை போட்டோம். அப்படியே இங்கே வந்து ஃபுட் கோர்ட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே எதுவும் பெருசாக பார்கெயின் பண்ண முடியல. பார்கெயின் பண்ணி வாங்குறதுனா நீங்கள் உங்களுக்கு வந்து சாய் மார்க்கெட் தான் பெட்டர். இங்கே இருக்கிறதெல்லாம் பெருசாக பார்கெயின் பண்ண முடியல, பட் குவாலிட்டி வைஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இங்கே இருக்கிறதுலாம் ரொம்ப ஃபஸ்ட் குவாலிட்டி மாதிரி இருக்குது கம்பேரிட்டிவ்லி. வாக்கிங் ஸ்ட்ரீட் போயிட்டுருக்கோம் இப்போது. இது வந்து சென்ட்ரல் மார்க்கெட்டுக்கு நேர் ஆப்போசிட் ரோடில் வந்து வாக்கிங் ஸ்ட்ரீட் இருக்குது. அங்கே தான் எல்லோரும் போயிட்டுருக்காங்க. நாங்கள் அங்கே தான் போகிறோம். இன்னைக்கு சாட்டர்டே நைட் வரேன், வாங்க போய் என்ஜாய் பண்ணலாம். ஸோ வாக்கிங் ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கர கலர்ஃபுல்லாக பயங்கர சவுண்டாக இருந்தது. ஸோ அப்படியே அங்கேருந்து வெளியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா மசாஜ் ஷாப்ஸு, நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸு எல்லாமே இருந்தது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸோ இங்கே வந்து நாங்கள் ரெண்டு கிராப் டாக்ஸி புக் பண்ணோம். ஏன்னா சரி டாக்ஸி இல்லைங்க, அதாவது கிராப் டாக்ஸி பைக் புக் பண்ணோம். ஏற்கனவே காரில் நிறைய போயாச்சு. ஸோ இங்கே வந்து வந்து பைக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக ஹயர் பண்ணோம். ஸோ நானும் என் பெரிய பொண்ணு ஒரு பைக், என் சின்ன பொண்ணும் என் ஹஸ்பண்ட் இன்னொரு பைக். ஸோ நம்ம வந்து இப்போ இண்டிபெண்டன்ட் பேலன்ஸ்க்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த பேலஸ் நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து இண்டிபெண்டன்ட் பேலஸ். இது வந்து பிரெஞ்ச் அரப்போ வந்து பில்ட் பண்ணாங்க. வார் டைம்ல வந்து பிரசிடென்ட் இங்கதான் தங்கி இருந்தாரு. ஸோ நிறைய ரூம்ஸ் இதுல இருக்கு பாத்தீங்கன்னா, மோர் தென் 100 ரூம்ஸ் வந்து இருக்கு இந்த பேலஸ்ல. ரெக்ரியேஷன் ரூம், அதுக்கப்புறம் வந்து டைனிங் ரூம், ஹெலிபேட் கூட இருக்கு இங்க. அப்புறம் இங்கதான் வந்து பிரெஞ்ச் பீப்புள் இங்க இருந்துதான் வந்து சவுத் வியட்நாமே ரூல் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஸோ இது வந்து ஒரு ஹவுஸ் மாதிரி, வார் நடக்கிறதுக்கு பங்கர்க்கெல்லாம் கூட இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிக் காரில் வந்து ஃபுல் பேலஸையும் ஒரு வெளி அவுட்டரில் ஒரு ரவுண்ட் அடிச்சு இங்கே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. டிக்கெட் ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இங்கே 4 பேருக்கும் சேர்த்து வந்து 135,000 டாங் ஆச்சு. அதாவது நம்ம ஊர் காசுக்கு ஒரு 400 450 ரூபாக்குள்ளே வரும். ஸோ எலக்ட்ரிக் இது வந்து ஏரியா வந்து பயங்கர பெருசுங்க. ஸோ நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து எலக்ட்ரிக் கார் எடுத்துட்டோம். நான் சொல்கிற அமௌண்ட் வந்து எலக்ட்ரிக் காரையும் சேர்த்தி தான். நீங்கள் நடக்கணும்னாலும் நடக்கலாம். ஸோ இண்டிபெண்டன்ட் பேலஸ் வந்து நான் சொன்ன மாதிரி ஃப்ரெஞ்ச் எரா அப்போ வந்து பில்ட் பண்ணாங்க. ஃப்ரெஞ்ச் தான் வந்து கிட்டத்தட்ட வந்து 100 வந்து வியட்நாம் பீப்புளை வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வார் டைம்லாம் என்ன பண்ணாங்கன்னா பிரெசிடென்ட் இங்கே தான் தங்கி அந்த வார் ஆர்கனைஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் எல்லாரோட ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸு எல்லாமே இங்கே தான் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து சீக்ரெட் பங்கர்ஸ் எல்லாமே இருந்தது. அவங்களுக்கு ரெக்ரியேஷன் ரூமு, டைனிங் ரூமு அப்படின்னு கிட்டத்தட்ட 100 ரூமுக்கு மேலே இந்த பேலஸில் மட்டும் இருக்காமாங்க. இருக்கிறது வந்து ஒரு சண்டே, அதனால குழந்தைங்க தான் ஃபீல்ட் ட்ரிப்ஸ்க்காக நிறைய ஸ்கூல்ஸ்லேருந்து கூட்டிகிட்டு வந்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கான்ஃபரன்ஸ் ஹால் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ண சேர்ஸ் எல்லாமே இருந்தது. பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பயங்கரமாக வாழ்ந்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து எக்யூப்டாக ஃபுல் எக்யூப்டாக அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ இதெல்லாமே இந்த ஒரு பேலஸ்லேயே இருக்கிற மாதிரி தான் இந்த இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து வார்ட்ரோப் ரூமுங்க. குவீன் அந்த அவங்களோட பிரசிடென்ட்டோட ஒய்ஃப் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ் பாருங்கள். வார்ட்ரோப் ரூம் எவ்வளோ பெருசு. இந்த சைஃபில் ஷூஸ் தாங்க அந்த அண்டர்கிரவுண்ட் பங்க்கு. ஸோ பார்த்தீங்கன்னா மேப்ஸ், இந்த ரூமே மேப் ரூம். எங்கே இது பண்ண போகிறாங்க, எங்கே எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க எல்லாமே இந்த மேப் ஏரியாவில் இருக்குது. அவங்க டெலிகம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ண எல்லா மெட்டீரியல்ஸும் இங்கே இருக்குது. ஸோ அந்த காலத்தில் டெக்னாலஜி அவ்வளோ இல்லை, பட் இருந்தாலும் வந்து இருந்த டெக்னாலஜி வச்சு எப்படி வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ கம்யூனிகேஷன் சீஃப் வந்து இங்கேருந்தான் உட்காந்து எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாரு. அண்டர்கிரவுண்ட்லேயும் அண்டர்கிரவுண்ட்லாம் வச்சுருக்கானுங்க. எதுக்கு வச்சுருக்கானுங்கன்னே தெரில. ஓ, கீழே பங்கர்ஸ்க்கு வந்தால் பிரசிடெண்டோட பெட்ரூம் இதானாமா, அவரோட சேம்பர், ரெஸ்ட் எடுக்கிற ரூமு, அவங்களோட கிச்சனுங்க. அத்தனை பேருக்கு சமைப்பாங்க போல் இதில் தான். அப்போயே எக்ஸாஸ்ட்லாம் போட்டு
எல்லாம் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. ஹோச்சிமின் ஓட சிட்டி டூர் முடிஞ்சுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.